வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ரெண்டு செம்மையான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அப்டேட்டுமே நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட்னு கூட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ரெண்டு அப்டேட்டும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அப்டேட் ஜிஓடி ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட காஸ்டிங் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேரக்டருக்கு காஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேடி கான்சிடன், ஸோ இவர் தான் வந்து காஸ்டிங்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேரியஸ் டர்காரியன் அப்படின்ற இந்த முக்கியமான கேரக்டர் தான் இப்போ காஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து இந்த காஸ்டிங் அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த கேரக்டர் ரொம்ப வெயிட்டான கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட இந்த லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி தான், 40 வயசுக்கு மேலே இருக்க மாதிரி தான் பார்க்குறப்போ தெரியுது. இவர் இதுக்கு முன்னாடி தி அவுட் சைடர் டிவி சீரீஸில் கிளாடி போல்டன் அப்படின்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இவர் இந்த ரோலில் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம சீரீஸ் பார்க்குறப்போ இவரோட ஆக்டிங் பார்க்குறப்போ தான் தெரியும். ஏன்னா வந்து பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்ட் பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரை பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதர் விஷயம் இருக்க தான் செய்யும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரீஸ் பொறுத்தவரை மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இதில் நிறைய டிராகன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, நிறைய பேட்டில்ஸ் வரும். அப்படின்றப்போ சிஜிஐ ஒர்க் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சீரீஸ்க்கு பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போது அந்த வகையில் ஒவ்வொரு எபிசோடையும் வந்து இவங்க பார்த்து பார்த்து எடுப்பாங்க. ஏன்னா ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். அதே அளவுக்கு இவங்க போட்ட அந்த பணத்தை விட அதிகமான லாபம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜிஓடி ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த சீரீஸ்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தி விச்சர் சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லுக். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இல்லை, ஆல்ரெடி பார்த்து சீசன் 1 இருந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த விச்சர் சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக்கில் இவரோட ஆர்மர், அதாவது இவரோட அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சீசன் 1 சீசன் 2 நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீசன் 1 பொறுத்தவரை அவரோட அந்த ஆர்மரில் 2 லேயர் தான் இருக்கும். இந்த சீசன் 2 இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்மரில் மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது. இந்த சீசன் 2 தி விச்சருக்கு நிறைய மான்சர்ஸை வந்து ஹண்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த கேம் விளாண்டவங்களுக்கும் இந்த ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு தெரில. பட் இவரோட இந்த ஆர்மர் பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய பேட்டில், நிறைய இந்த மான்சர்ஸ் இவங்க கூடலாம் அதிகமான சண்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் பிரின்சஸ் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார் மோர்கனுக்கு போகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த சீசன் 2 இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்த்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த விச்சர் சீசன் 2 ரிலீஸ் டேட் எதுவும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெஸ்ட்டான ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இப்படி தான் இவரோட லுக் இருக்க போது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்களில் இதோட டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வந்தால் தான் இதோட ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் வந்து ஷூட்டிங் ரிசியூம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷத்தோட மிட் வர இந்த ஷூட்டிங்கிறது போகும். ஸோ அடுத்த வருஷத்தோட எண்டில் இந்த சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.